ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சற்று முன் சிஎஸ்கே டீமிடமிருந்து குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. ஐபிஎல் ஆக்ஷன் மூணு பிளேயரை ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, பியூஷ் சாவ்லா, ஹேசல்வுட் அண்ட் சாம் கரன். சூப்பரான ட்ரேடுன்னு சொல்ல முடியாது, மீடியமான ட்ரேட் என்று தான் சொல்லணும். சிஎஸ்கே டீமை பொறுத்தவரை பத்து பிளேயர் பிளே பண்ணுவது முக்கியம் இல்ல, நம்ம ஒரு தள பிளே பண்ணாலே எதிரணியை காலி பண்ணிடுவாரு. எம் எஸ் தோனி பொறுத்தவரை பிரசன்ஸ் ஆஃப் திங்கிங் மைண்ட் தெளிவா பண்ணுவாரு, எதிரணிய திங்கிங் மூலமே காலி பண்ணுவார். அப்படி ஒரு திங்கிங் நம்ம தலை பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல் திங்கிங் என்று தான் சொல்லணும். அந்த குட் நியூஸ் என்ன என்பதை டக்கு டிக்கு டிக்கு டக்குன்னு பார்க்கலாம். சிஎஸ்கே டீம் ஓபனர் சேன் வாட்சன், ஃபாப் டு பிளஸி, இந்த இருவரில் ஒருவர் தான் பிளே பண்ண போறாங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸ், ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு தலைவராக சேன் வாட்சன் ஆகியிருக்காரு. இந்த ரீசனால் சேன் வாட்சன் பிளே பண்ணுவது சந்தேகம் என்றும் சொல்லியிருக்காங்க. ஃபாப் டு பிளஸியும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, ஏஜ் காரணமா அவரும் பிளே பண்ணுவது சந்தேகம். பட் இந்த இருவரில் ஒருவர் கன்ஃபார்மா பிளே பண்ணுவாங்க. நம்ம தலை இங்கேதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ட்விஸ்ட் பண்ணிருக்காரு. பேக் பெயின் காரணமாக நான் கீப்பர் செய்ய போவதில்லை, முழுவதும் பேட்டிங் மேல் போக்கஸ் பண்ண போகிறேன். சேன் வாட்சனுக்கு ஆப்போசிட் கீப்பர் அண்ட் தமிழக வீரருமான ஜெகதீஷ் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சிறப்பாக பிளே பண்ணி வருகிறார். சேன் வாட்சனுக்கு ஆப்போசிட்டா ஜெகதீஸ்வரன் ஓபன் பண்ண போறாரு, கீப்பரும் அவரே செய்ய போகிறார் என்றும் செம்ம ட்விஸ்ட் பண்ணிருக்காரு எம் எஸ் தோனி. அது மட்டுமல்லாமல் முழுவதும் நான் பேட்டிங்ல போக்கஸ் பண்ண போகிறேன், நான்காவது லைனில் பேட்டிங் பண்ண போகிறேன் என்றும் நம்ம எம் எஸ் சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு. மேட்ச் சூழல் புரிஞ்சு ஒன் டவுன் பேட்ஸ்மேனா பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு என்றும் எம் எஸ் சொல்லியிருக்காரு. பட் இனிமேல் ஐந்து ஆறாவது பிளேஸில் பேட்டிங் பண்ண மாட்டேன் என்றும் தெளிவா சொல்லிட்டாரு. தோனி ஃபீல் பண்ணும்போது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பிளஸ் என்று தான் சொல்லணும். பவுலருக்கு பால் பை பால் சிறந்த அட்வைஸ் பண்ணலாம், ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சிறப்பாக செட் பண்ணலாம். 20 ஓவர் கீப்பர் பண்ணிட்டு பேட்டிங் பண்ணுவது மிகப்பெரிய கடினம். தற்போது எம் எஸ் பேட்டிங்ல மட்டும் கவனம் செலுத்த போகிறார். எம் எஸ் தோனி இந்த முடிவால் இரண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கு. தமிழக வீரர் ஜெகதீசனுக்கு சிறப்பான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எம் எஸ் நான்காவது பிளேஸில் பிளே பண்ணினால் எதிரணி கன்ஃபார்மா காலி என்று தான் சொல்லணும். சரி, நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வருடம் ஐபிஎல் சிஎஸ்கே அணியில் எம் எஸ் தோனி எடுத்த முடிவு சரியா, அல்லது எம் எஸ் கீப்பர் செய்வதே பிளஸ்ஸா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.